வெல்கம் டு தமிழ் தேனி படத்தில் பார்த்துட்ருக்கிறது மாம்பழம் இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா நேச்சுராக பழுக்க வைக்கிறது ஒன்று இருக்குது அது இல்லாமல் கார்பைட் கல் அந்த கல்லை வச்சு பழுக்க வைக்கிற இன்னொரு விதம் இருக்குது இப்போ வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மாம்பழங்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலுமே வந்து கார்பைட் கல் வச்சு பழுக்க வச்ச மாம்பழம்தான் ஸோ கார்பைட் கல்லோட உதவியோட ரசாயனம் அதாவது ரசாயனத்தை வந்து யூஸ் பண்ணி இந்த மாம்பழத்தை வந்து காய் தன்மையில் இருக்கிற போதே பழுக்க வச்சிட்றாங்க அதனால் வந்து அது வந்து ஒரு மாங்காய் வடிவிலையும் இருக்க போகிறது கிடையாது மாம்பழ வடிவிலையும் இருக்க போகிறது கிடையாது ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவுமே ஆபத்து ஸோ வந்து மா தோப்பில் வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குற போதே வந்து அதை பழுத்துட்டு அதுக்கப்புறம்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க இருக்கிற காயப்புறாத்தையும் பிடுங்கிடுவாங்க அந்த காயப்புறா நம்ம பிடுங்கினதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதை க கல்ல வச்சு பழுக்க வச்சு மார்க்கெட்டில் சேல்ஸு கொடுத்துருவாங்க ஸோ அப்படி நிறைய பழங்கள் விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உணவு சுகாதாரத்துறையிலேருந்து வந்து நிறைய கடைகளுக்கு சீல் வச்சிருக்காங்க அப்படி பழுக்கப்பட்ட மாம்பழங்களை வந்து பறிமுதல் செஞ்சுட்டும் போயிருக்காங்க ஸோ நம்ம வந்து அந்த மா மாம்பழங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாம்பழத்தை மூந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த மாம்பழத்துக்கு வந்து ஒரு தனி வாடையை அடிக்கும் அந்த வாசனையை வந்து நம்ம முகர்ந்து பார்க்கறபோதே வந்து கண்டிப்பாக என்னுடைய ஃபீல் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுத்து ஒரு பீஸ் சாப்பிட்டாலுமே தெரிஞ்சிடும் அது மாம்பழ சுவை அல்லாத ஒரு சுவையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கார்பரேட் கல் வச்ச பழுக்க வச்ச மாம்பழத்துக்கு ஸோ உள்ள வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசாயன பூச்சி பூசி இருக்கிறதுனால உள்ள ஒரு வண்டு கூட தாக்குறது கிடையாது அழுகும் நீங்கள் படத்தில் பார்த்துருக்க மாதிரி இந்த மாதிரி தான் அழுகும் ஸோ இப்படி அழுகிறது வந்து மாம்பழம் ரசாயனம் பூசப்பட்ட ஒரு மாம்பழம்தான் அது இல்லாமல் நீங்கள் உள்ளே ஒரு வேளை ஒரு வண்டை பார்க்குறீங்களோ ஒரு பு புழுவை பார்க்குறீங்களோ உண்மையிலே அது வந்து ஒரு சிறந்த மாம்பழம் அந்த மாம்பழத்தை நம்ம சாப்பிட்ற போது ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த வண்டோடைய பகுதியை மட்டும் அறுத்திருந்துட்டு மற்றதை சாப்பிடலாம் ஆனால் எந்த ஒரு பூச்சியுமே கொள்ளா அது தீண்டாத அளவுக்கு வந்து அதில் ஒரு ரசாயனத்தை தடவி பழுக்க வச்சு விற்கிற மாம்பழங்களுக்கு வந்து பேசிக்காகவே நிறைய ஆபத்துகள் வந்து நம்மளுடைய உடலுக்கு ஏற்படுது அது வந்து எல்லா இடத்துலையும் அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட முடியாது ஸோ நீங்கள் மாம்பழம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மாம்பழம் வந்து உண்மையிலே வந்து மு முக்கணிகளில் சிறந்த கனிகளாக கருதப்படுவது மா மா மாங்காய் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பலா வாழை பலா வாழைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மா மாங்காய் வந்து உண்மையிலேயே முதல் முறையாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பழம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படி அந்த சத்துக்கள் வந்து முழுமையாக நம்மளுக்கு பயன்பெறாமல் இந்த மாதிரி கார்பரேட் கல் வச்சும் ரசாயனத்தை வச்சும் பழுக்க வச்சு விற்பனை பண்ணி அதை நம்ம சாப்பிட வச்சுட்டுருக்காங்க அது வந்து நம்ம உடல்களுக்கு பெரிய ஆபத்துகள் ஏற்படுது ஸோ அதுலேருந்து நம்ம தப்ப சேகர்க்கு ரசாயன கல் கார்பே இந்த மாதிரி கல் இல்லாமல் பழுக்க வச்ச மரத்துலேருந்து மு முத்தி கீழே உழுகிற பழு பழுத்த பழம் இந்த மாதிரி வாடை நல்ல மா மா அந்த மாம்பழத்துடைய வாடை அதாவது எந்த ஒரு ரசாயனம் கலக்காமல் அந்த மரம் வளர்ந்துருக்கும் அந்த இது பார்த்திங்கனா உண்மையிலே ஒரு நல்ல வாடை அடிக்கும் மாங்காவோட மா மாம்பழத்தோடைய வாடை ஸோ அந்த பழத்தை நம்ம வந்து சாப்பிட்றம்போது உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் கிடைக்கும் அதே நேரத்தில் கார்பேட்கள் வச்ச பழுக்க வச்ச பழத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் எப்பவுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் அப்படி அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது அது தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி